பரம்பரை அறிந்திடுவோம், நாடு புகழ வாழ்ந்திடுவோம், நம் குருக்களையே வணங்கிடுவோம், நல்லாசிகளை பெற்றிடுவோம், நல்லாசிகளை பெற்றிடுவோம். ஸ்ரீஅஸ்பதியான சர்வேஸ்வரன் சம்சாரிகளின் உஜீவனத்திற்காக எத்தனையோ அவதாரங்களை செய்தான். ஆனாலும் அவை பலிக்கவில்லை. அதனாலேயே ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பிறப்பித்தான். அவர்களுடைய வைபவத்தை சொல்லுவதே குருபரம் பராப்பிரபாவம். எல்லோருக்குமே சிறப்பு இருந்தாலும் ஆழ்வார்களுள் பராங்குசனுக்கும் பரகாலனுக்கும், ஆச்சாரியர்களுள் ராமானுஜருக்கும் தனிச்சிறப்பு. சுவாமி அழகிய மனவாளப் பெருமாள் நாயனார் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் பராங்குச பரகால யதிவராதிகள் என்பர். இந்த மூவருக்கும் இருக்கும் தொடர்பை பற்றி சொல்கிறேன். நம்மாழ்வார் நான்கு வேதங்களுக்கு சமமாக நான்கு பிரபந்தங்களை அருளி செய்தார். திருமங்கையாழ்வார் வேதங்களின் ஆறு அங்கங்களுக்கு சமமாக ஆறு பிரபந்தங்களை அருளி செய்தார். சுவாமி அழகிய மனவாளப் பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் பதினாலும் போலே இந்நூலுக்கும் இருந்தமிழ் நூல் புலவர் பனுவலாரும் மற்ற என்பர் நன்மாலைகளும் என்கிறார். சுவாமி மணவாள மாமுனிகள் தன் உபதேச ரத்தினமாலையில் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகனால் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து என்கிறார். ரம்மாழ்வாருடைய பாசுரங்கள் அங்கி, திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் அங்கம். வேதங்களுக்கும் மங்களங்களுக்கும் எவ்வளவு நெருங்கின தொடர்போ இவர்களுடைய பாசுரங்களுக்கும் அவ்வளவு நெருங்கின தொடர்பு. இதை பதினேழு விதமாக சுவாமி மணவாள மாமுனிகள் தன் ஆச்சாரிய ஹிருதய வியாக்கியானத்தில் வெளியிட்டார். ஓரிரண்டை பார்ப்போம். முதலில் அர்ச்சாவதாரத்தில் ஊற்றம். இதை துவங்கி வைத்தவர் சுவாமி நம்மாழ்வார், வளர்த்தவர் திருமங்கையாழ்வார். சுவாமி நம்மாழ்வார் செய்ய தாமரை கண்ணனா என்கிறார் தன்னுடைய பதிகத்தில். அர்ச்சாவதாரத்தினுடைய வைபவத்தை பற்றி பாடுகிறார். அவனிவனென்று கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் இவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே என்கிறார். இதே இப்படியே கீதாச்சாரியனும் ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் என்று, என்னை யார் யார் எப்படியெல்லாம் சேவிக்க விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் நானும் சேவை சாதிக்கிறேன் என்கிறான். தமருகந்ததெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்ததெப்பேர் மற்றப்பேர் என்றே ஆழ்வார் பாசுரம். பகவான் எந்த உருவத்தில் எழுந்தருளி இருந்தாலும் அது பெருமை உடையது ஆகும். ஒருமுறை ஸ்ரீரங்கத்தில் குழந்தைகள் எல்லாரும் பெரிய திருப்பாவாடை உற்சவம் கொண்டாடினார்கள். மணலில் கோடை வரைந்த இதுவே பெரிய பெருமாள், இதுவே நம்பெருமாள் என்றார்கள். மண்ணால் சோறு சமைத்தார்கள், பெருமாளுக்கும் கண்டருளப் பண்ணினார்கள். பிரசாதத்தை ஸ்தலத்தாருக்கு விநியோகம் பண்ண வேண்டாமா? அருளப்பாடிட்டு ஜியோ என்று அழைத்தார்கள். அந்த வழியாக சென்ற எம்பெருமானார் தன் திருப்பறி அட்டத்தால் பிரசாதத்தை வாங்கி தன் தலையில் ஒத்தி கொண்டு சென்றார். அவர் குழந்தைகளையும் மண்ணில் வரையப்பட்ட கோடுகளையும் பிரசாதத்தையும் உண்மையாகவே எண்ணினார். அவர் மனதில் ஓடிய பாசுரம் தமருகந்ததெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்ததெப்பேர் மற்றப்பேர் அவனிவனென்று கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் இவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. இப்படி துவங்கி வைத்தது நம்மாழ்வார். இது பல்கி அர்ச்சாவதார வைபவம் பல்கி பெருகியது திருமங்கையாழ்வார் காலத்திலே. திருமங்கையாழ்வாருக்கு எல்லாமே அர்ச்சைதான். ராஜகுமாரர்கள் உண்ணும் போது பிடிதோறும் நெய் சேர்க்க வேண்டும். அதே போல் திருமங்கையாழ்வாருக்கும் பாடும் பொழுது அடிதோறும் அர்ச்சை சேர்க்க வேண்டும். முதல் அடியில் அவர் விபவத்தை பாடினால் அடுத்த அடியில் அர்ச்சையை பாடாமல் இருக்க மாட்டார். உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லை என்னும் மண்டியார் உயலல்லால் மற்றையார்க்கு உயலாமே என்கிறார்.
திருமங்கை ஆழ்வார் தூது விட்டது, அனுகாரம் பண்ணது, மடல் எடுத்தது எல்லாமே அர்ச்சையில் தான். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருமங்கை ஆழ்வார் அர்ச்சா சாமானியத்திலே மண்டி கிடப்பர் என்கிறார். சிறிய திருமடலில் அர்ச்சையினுடைய வைபவத்தை திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் என்று நான்கு புருஷார்த்தங்களை நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அதில் மோக்ஷம் என்பதை திருமங்கை ஆழ்வார் மறுக்கிறார். அர்ச்சையானது இங்கேயே இருக்க எதற்கு மோட்சத்தை போய் தேடி வர வேண்டும்? நமக்கு அருகே நிலத்திலே நிற்கும் அர்ச்சையை விட்டு எதற்காக எங்கேயோ பறக்கும் வைகுந்தம் வேண்டும் என்கிறார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே, நிலத்திலே இருக்கும் உயர்ந்ததான முயல் மாம்சத்தை கையில் இருக்க எவனாவது ஆகாயத்தில் பிறக்கும் காக்கையினுடைய மாம்சத்தை விரும்புவானா? இது திருமங்கையாழ்வாருடைய அர்ச்சாவதாரத்தில் இருந்த ஊற்றத்தை காமிக்கிறது. இப்ப இத இப்படி திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரத்தில் ஊற்றம் படைத்திருந்தார். பராசர பட்டரும் நம்பெருமாளிடம் மோட்சத்தை பெற்றார். அவர், நான் மோட்சம் போனாலும் அங்கு நம்பெருமாள் சேவை கிடைத்தால் நான் அங்கு இருப்பேன், இல்லாவிட்டால் பரமபதத்தில் ஒரு மூலையில் கொத்திக்கொண்டு மறுபடியும் ஸ்ரீரங்கத்தில் வந்துவிடுவேன் என்றாராம். இப்படி ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் அனுகாரம் பண்ணது தூது விட்டது, மேலும் அதற்கு பிறகு இந்திரியங்களை கண்டு பயப்படுவது போன்று செய்தார்கள். அடுத்து மடல் எடுக்கை. அது கண்ணனை அடைய விரும்புகிற ஆழ்வார் அவன் கிடைக்காமல் மடல் ஊறத் தொடங்கினார். மாசருசோதி என்கிற பதிகத்தில் மடல் ஊறத் தொடங்கினார். ஆனால் இரவு பொழுது வந்தபடியாலே அவரால் மடல் ஊற முடியவில்லை. அந்த குறை தீர திருமங்கை ஆழ்வார் இரண்டு பிரபந்தங்கள் முழுவதும் மடல் ஊறினார். சிறிய திருமடலில் நான் விபவாவதாரத்தையே அழித்து விடுவேன் என்றும், பெரிய திருமடலில் நான் அர்ச்சையை அழித்து விடுவேன் என்றும் பயப்படுத்தி மடல் எடுக்கிறார். இதே போல் இதிலையும் ஆழ்வார் அங்கி, திருமங்கை ஆழ்வார் அங்கம். இப்படி பல செயல்களில் ஆழ்வார் அங்கியாகவும் திருமங்கை ஆழ்வார் அங்கியாகவும் அங்கமாகவும் விளங்கினார்கள். ராமானுசர் மாறன் அடிபணிந்துவர், குறையல் பெறான் அடிக்கு வில்லாத வன்பர். அவர் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை சேவித்தால் யானையாகவும், குறையல் பிரானான திருமங்கையாழ்வாருடைய பாசனங்களை சேவித்தால் சிங்கமாகவும் விளங்குவாராம். அது அவர் மூவருக்கும் இருந்த தொடர்பு. அந்த மூவருடைய திருவடிகளுக்கும் குருபரம்பரைக்கும் பல்லாண்டு பாடி நிறுத்துகிறேன். நம்முடைய குமாரர்களே, அதே போல அவர் உருவாக்கி இந்த சின்ன வயசுலேயே அதற்கு பழக்கப்படுத்தி இப்ப ஞாபகம் வருது அடியான். எத்தனை இடங்கள்ல அவர் வாகமுருதவர் சுவாமி அவர் எழுந்தருள் இருக்கிற காலத்துல தாப்பனாருடைய மடியிலேயே உட்காந்து உபன்யாசம் பண்ணுவார் அப்படி நான் கேட்டிருக்கிறேன். அவர் ஏகக்குமாரன் ஆயிருந்ததுனால மடியில உட்காந்து வச்சுட்டு சொன்னார். இவருக்கு குமார துவயமா இருக்கிறதுனால இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் யார மடியில உட்காந்து வச்சுக்கிறதுன்னு அவசியம் போடக்கூடாது. அதனால இப்படி ஒருத்தர் அவ அப்படி ஒருத்தர் என்ன வைத்துக் கொண்டு அப்படி உபன்யாச கிரமத்தை நடத்தி வருகிறார். பெற்றிடுவோம் நல்லாசிகளை பெற்று